மலையாள ஹோமேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. இப்போ அந்த விஷயம் பேசு பொருளா இருக்கு. அவர் உயிரோட தான் இருக்கிறார், நலமோடு இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் உயிரோட தான் இருக்கிறாரா? உறுதியா சொல்றேன், உயிரோட இருக்கிறார், சீக்கிரம் வெளிப்படுவார். தயவு செய்து நண்பர்களே, எனக்கு தெரிந்த ஒருவர், ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஒரு அந்த சிவராத்திரி வந்துட்டாலே ஒரே டான்ஸ் தான், உடனே ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு கிடைச்சது நாம் போல கைலாசா போனோம். போல அப்போ நினைத்துக் ஒன்று சேர வேண்டுமா, பில்லி சூனியம் செய்வினை எடுக்க வேண்டுமா, உங்கள் எதிரிகளை ஒழிக்க வேண்டுமா? நல்லதே பேச மாட்டீங்களா? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சரிபேச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ சிவராத்திரி வரப்போகுது, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். யார் சிவன், சிவராத்திரினா என்ன? யார் சிவன்? ஒரு அருமையான கேள்வி. ஆதி யோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதுதான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெலுகான்னு ஒரு புக் இருக்கு, அதை வாங்கி படிச்சு பாருங்க. சிவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் முதன் முதலில் வந்த ஒரு இது. நம்முடைய உயிருக்குள் இருக்கும் ஆன்மாவை நாம் எப்படி உணர்கிறோம் என்றால் சிவமாய் உணர்கிறோம். சிவம் என்றால் அரூபம் என்று பொருள். சிவம் என்றால் ஆணுமற்றது, பெண்ணுமற்றது என்று பொருள். பிற்காலத்தில் நம்ம பிராண்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு உருவெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணோம். இப்போ சிவலிங்கத்தோட கான்செப்டே அதுதான். ஸோ அடிமுடி இல்லாதவர் தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேசிக். ஸோ அதை நாம் வந்து சிறப்பிக்கும் வகையிலே நாம் சிவராத்திரி கொண்டாடு. நான்கு வகையான சிவராத்திரிகள் இருக்கிறது, அதை பற்றி பேசினா இந்த பேட்டிக்கு நேரம் போதாது. அது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, வருஷ சிவராத்திரிங்கிற மாதிரி ஒரு நாலு டைப்லாம் இருக்குது. ஸோ இந்த சிவராத்திரி அப்படிங்கிறத வந்து ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, அன்று வந்து நாம் உடலும் மனதும் இறைவனுக்காக. ஹிந்துயிசமில் அதே மாதிரி இதுவும் இருக்குது, ஏகாதசியும் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம பார்த்தா பெருமாளுக்காக நேரத்தை ஒதுக்குவோம். சிவராத்திரி அப்போது நம்ம சிவனுக்காக நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்போ பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல்லாம் திறப்பாங்க, இந்த கிராண்டு பிராண்டு எல்லாம் இருக்கும். பட் சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆறு காலமும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜாமங்களாக பிரித்து அதுக்கு அபிஷேகமும் தியானமும் தான் மேற்கொள்வோம். அதனால் சிவராத்திரி சம்திங் மோர் ஸ்பெஷல். உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை உள்ள உணர்ற ஒரு நிகழ்வு தான் இந்த ராத்திரி. இந்த அதாவது பலதரப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க, அதில் வந்து சிவன் மட்டும் ஏன் ஒரு மிகப்பெரிய கடவுளாக முன்னிலைப்படுத்தப்படுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தொன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ எல்லா கடை இப்போ சைவம் வைணவம் சண்டையில் கூட அந்த சைவம் வந்து நிறையா
வந்து வெளியே வந்தது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய கருத்துக்கள் அந்த மாதிரி சிவம் வந்து எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், ஞானம். சிவன் வந்து அவரோட புலித்தோளம் ஆகட்டும், அல்லது அவர் கழுத்தில் அணிந்திருக்கிற அந்த சர்பமாகட்டும், சர்பத்தை தான் உடம்பு ஃபுல்லாக அணிஞ்சிருப்பார் ஆபரணங்களாக. ஸோ இவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ரீச். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மா ஆகட்டும், அவர் ஒரு பிராண்டாக இருப்பார். இவரை பார்த்தா விஷ்ணு பார்த்தா லக்ஷ்மியோடு சேர்ந்து அப்படி உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பார், திருப்பதி வெங்கடாஜலபதி அது மாதிரிலாம். ஸோ சிவன் டெம்பிள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும், இருட்டாக இருக்கும். சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும், செல்வ வளமே இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா, வெறும் ஞானம் மட்டுமே இருக்கும். ஸோ சிவனை நாம் ஏன் பிரதானப்படுத்துகிறோம் என்றால், அறிவை பிரதானப்படுத்துவதால் ஞானத்தை பிரதானப்படுத்த வேண்டும் என்ற கருத்தால் தான் நம்ம இதை பண்ணுறோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன பெருமை, இதில் என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்றியோடு நினைவு கூற வேண்டிய சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி தான் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் பார்க்கடலில் நெஞ்சு வந்து பரமசிவன் வந்து அந்த நெஞ்சை உண்டு ஆளாளகண்டன் என்று பெயர் எடுத்தார். ஆளாளகண்டன், ஆளாளம் என்றால் விஷம் என்று பொருள், கண்டம் என்றால் தொண்டை என்று பொருள். அந்த ஆளாளத்தை நெஞ்சில் குடிச்சிடுறார். குடித்தோன்னு சர்வலோகமும் இருட்டாயிடும். சுவாமியே இதை பண்ணிட்டாரே அப்படின்னு. அப்போ சுவாமியே ஆஃப்லைன் ஆனவுடனே லோகம் ஃபுல்லாக இருள் நிறைஞ்சிருது. அப்போது உமாதேவி யார், பார்வதி, நம்ம வந்து இப்படி கழுத்தை அப்படி தடவிடுறா, தடவுன்னா இந்த நெஞ்சு என்ன பண்ணுறது, இங்கேயே நின்றுது. அதனால தான் சொல்லுவாங்க, சிவன் கழுத்தில் இருக்கிற நெஞ்சு மாதிரி நீ முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல அப்படின்லாம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவ நித்திய சுமங்கலிங்கிறதுனால அப்படி தொட்டுறான். அன்று இரவு முழுதும் உட்காந்து பரமன் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக பூஜிக்கிறாள். ஸோ அன்னையே பூஜித்த ஒரு நாள் என்பதால் சிவராத்திரிக்கு இது மகிமை அதிகம். கண்ணப்பர் வந்து தன்னுடைய கண்ணை கொடுத்த நாள் இந்த நாள். இது மாதிரி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கிய நாள் இந்த நாள். இந்த மாதிரி சிவராத்திரிக்குன்னு ஒரு நிறைய சம்பவங்கள், அதனுடைய பேக்கப்ஸ் இருக்குது. ஸோ நாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் எப்பொழுதும் சிவத்தை நாம் நமக்குள் நாமே உணர்ந்து சச்சித்தானந்தம்னு சொல்லுவாங்க. சச்சித்தானந்தம் அதான் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் அது அந்த மாதிரி. ஸோ அந்த ஜீவாத்மா பரமாத்மா கான்செப்ட்லாம் அதில் தான் வருது. ஸோ சிவத்தை நாம் பிரதானப்படுத்துகிறோம், அதனால் சிவராத்திரி அன்று அவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய பெருமையை புகழை இன்று முழுதும் கண்முழித்து ஒரு டெடிக்கேஷன் பக்தி. சார், இப்போ இத்தனை சிறப்புகள் இருக்கிற இந்த சிவராத்திரியை வந்து எப்படி கொண்டாடணும், இந்த விஷயம்தான் சிவராத்திரியை செய்யணும், இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குமே? சிவராத்திரின்னு கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா இந்து மத பண்டிகைகளையுமே நாம் ஆரவாரம் இல்லாமல் ஞானத்தை நோக்கிய பயணமாகத்தான் நாம் கருத வேண்டும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆரவாரத்திற்கென்றே இருக்கிறது தைப்பொங்கலும், நம்மளுடைய தீபாவளியெல்லாம் இருக்குது, நம்ம நல்லா கத்துறதுக்கு, வெடி வெடித்து சந்தோஷமாக இது பண்ணுறதுக்கு. மத ரீதியான நம்பிக்கைகளுடைய மகா சங்கடகர சதுர்த்தி ஆகட்டும், அல்லது வந்து கணபதி விஷயங்களாகட்டும், அல்லது தைப்பூசமாகட்டும். ஸோ நம்ம இதை ஒரு பிராண்ட் பண்ணிட்டோம், இதை சிவராத்திரியை. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணணும், எதை தைப்பூசத்தையும் நம்ம கொண்டு வரணும் மேலே. தைப்பூசத்தன்னைக்கு கெட்டுகுதர்லாம் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க கடற்கரைகளில், அதை மேலே கொண்டு வரணும். நம்ம ஏகாதசியை மேலே கொண்டு வரணும், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வரணும். சிவராத்திரி எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், மிகவும் அமைதியாக வெறும் தியானம் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நாளாக தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அன்பர்களே, எனக்கு தெரிந்த ஒருவர், நான் ஊருக்கே தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அந்த சிவராத்திரி வந்துட்டாலே ஒரே டான்ஸு தான், உடனே ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இது பண்ணி ஒரு கூட்டத்தை இது பண்ணி அதை ஒரு விஷயம் மாதிரி அதை பண்ணுறது வந்து ஒரு கமர்ஷியல் ஆகிடுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கமர்ஷியல் ஆனதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அதனுடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் போய் சேராமல், அன்னைக்கு நாளில் ஸ்லாட்டு வேணும், அன்னைக்கு நாளில் நம்ம பாட்டு பாடணும், அந்த நாளில் அன்னைக்கு நாளில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, வயலின் வாசித்து காட்டணும், சிவராத்திரி முழு நேரமும் நம்ம ஒரு இசையும் கூத்துமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. முதல்ல அது அவங்க நினச்சிக்கிறாங்க, டைம் பாஸ் தானே பண்ணுறோம், நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒன்று பாட வைக்கலாம், சிவன் பாட்டு தான் நான் பாடுறேன்னு கூட நீங்கள் நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க இருந்தாலும் ஃபுல்லாக சிவன் பாட்டு தான் பாடுறாங்க, ஆன்மீக பாட்டு தான் பாடுறாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் உங்களை அதெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை. சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்தோம் என்றால், தியானம் செய்ய வேண்டும். அன்றைய இரவு பூதகணங்கள் வருமா, நீங்கள் நெத்தியில் பட்டை வச்சுக்காம தான், நெத்தியில் விபூதி வச்சுக்காமல் படுத்துட்டா உங்களை வந்து பயமுறுத்துமா, அந்த பூதகணங்கள் உங்களை பார்க்குமா, எத்தனை பேர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. உங்களை வந்து சிவன் சொன்னதே வந்து கேலியும் இந்த மாதிரி கேளிக்கைகள் எதுவுமே சிவனோட டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா சிவனுடைய விஷயங்கள் எல்லாமே ஆழ்நிலை தியானம் மட்டும்தான். இதை செஞ்சிட்ருக்க ஒரே ஒரு ஆள் சுவாமி நித்யானந்தா மட்டும்தான், பகவான் நித்யானந்தா மட்டும்தான் இதை கரெக்டாக பண்ணுற ஒரே ஆள்.
அவர் அவருடைய இது சிவராத்திரிக்கு இப்போ நான் நாளை மறுநாள் செல்கிறேன், அங்கே அழைச்சிருக்காங்க. அதாவது நித்யானந்த் அவர்களே பார்க்க போகிறீங்க? ஆஹா, அவரை பார்க்க என்ன வாய்ப்பு கிடைச்சது, நான் போகல, கைலாசா போகணும், நான் போகல. அப்போது அப்போல்லாம் அந்த ஃபெசிலிட்டி இன்னுமே கூட அந்த ஃபெசிலிட்டி வரலை, இனிமே தான் வரும் பிற்காலத்தில். இப்போ தானே அமெரிக்கா அங்கீகாரம் பண்ணியிருக்கு நித்யானந்த சுவாமிகள். ஸோ எனக்கு நித்யானந்த சுவாமிகள் வந்து ரொம்ப நெருக்கம், எனக்கு ஐ லவ் ஹிம், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், பர்சனலாகவே சொல்கிறேன், பர்சனலாகவே சொல்கிறேன். வை பிகாஸ் எங்கள் அப்பா காலத்திலேருந்து எங்களுக்கு அவரை தெரியும். எங்கள் அப்பாவுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கள் அப்பா இருந்த காலத்தில் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படின்னா, நித்யானந்த சுவாமிகள் இருந்தாங்க, அமிர்தானந்தமயி இருந்தாங்க, யோகிராம் சரத்குமார் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் நல்ல நல்ல மகரிஷிகள்லாம் இருந்த டைம் அது, அது ஒரு பீரியடு. அப்போ இப்போல்லாம் அப்படி இல்லையான்னு கேட்காதீங்க. இப்போ நிறைய பேர் பிராண்டிங் பண்ணுறாங்க, நான் தான் இப்போ சொன்னல, அந்த மாதிரி பிராண்டெல்லாம் பண்ணுறாங்க. பிராண்டே பண்ணாத ஒரு ஆள் யாருன்னா அது நித்யானந்தா மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவர் கேட்பார். இல்லை, நீங்கள் அவரை பிடிக்குன்றதுக்காக நீங்கள் அவரை ப்ரொமோட் பண்ணணும், இல்லை அவரை வந்து பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக மற்றவங்களை குறைச்சி சொல்கிறது சரியா? நோ நோ, இட் இஸ் நாட் லைக், நான் மற்ற யாரையும் சொல்லலையே. இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி இதை சிவராத்திரியை பிராண்ட் பண்ணிகிட்ருக்கார், மற்ற யாரையுமே நான் சொல்லலையே. இவர் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ஒரு 100,000 சன்னியாசி தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா, நான் 99,999 பேரை நான் ஒன்றும் சொல்லலை, இவர் ஒருத்தரை தான் சொல்கிறேன். இப்படி பண்ணாதீங்கன்னு அவர் ரெக்யூஸ் பண்ணுறேன், அவர் நான் சண்டை போடல, ரெக்யூஸ் பண்ணுறேன். நித்யானந்த சுவாமி எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவரை பிடிக்குங்கிறதுனால மற்றவங்கள நான் தாழ்வாக சொல்லலை. ஹிந்து மதத்துடைய அந்த சனாதனத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போன ஒரு ஆள் யாருன்னா அது இவர் தான், உலக நாடுகள் அளவில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவரோட தொடர் உழைப்பும் முயற்சியும் பார்த்தீங்கன்னா, இவரோட தியான பீடங்கள் இல்லாத இடமே கிடையாது. இவருடைய தியான பீடங்கள் தான் இவருக்குரிய பெரிய பலமே. இப்போ ஈவன் நாளை மறுநாள் நான் சிவராத்திரிக்கு அங்கே போகிறது கூட தியானம் பண்ண தான் கூப்பிட்டாங்க, வேறு எதுவும் கூப்பிடல. அங்கே போகணும், தியானம் பண்ணணும், அமைதியாக வழிபடணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அவர் பாட்டு தானே பண்ணார், இப்போ நீங்களும் பாடலாமே அங்கே போய், அதெல்லாம் கேட்கலாம். இங்கே பாருங்கள், மனதை எப்பயாவதோ ஒரு நிலையே படுத்துகிறோம், நம்ம எப்போ பாரு ஒரு நிலைப்படுத்துறது இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுற நேரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், எந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மேபி 1 ஹவர் நான் பண்ணுறேன். இப்போ அவர்லாம் சமாதியிலே தான் இருப்பார், யார் நித்யானந்தெல்லாம் சமாதியிலே தான் இருப்பார். அவரை பண்ணலாம் நம்ம பார்த்து கற்றுக்கணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னார் ஒரு சிவ இதில் சித்தர். அந்த மாதிரி அந்த சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளோ குளர் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ, உள் உணர்வில் தபஸ்னா என்னங்க, தபஸ்னா என்ன? ஏன் சன்னியாசிலாம் தவம் பண்ணுறான், தவம் பண்ணுறவன் பாட்டு பாடக்கூடாதா? ஏன் இசையால் நீங்கள் இறைவனை அட்ராக்ட் பண்ணக்கூடாதான்னா, இல்லை, இசையால் ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும், ஆனால் அமைதியாக இருந்தால் நிறைய சாதிக்கலாம். அதனால தான் எல்லா மதங்களுமே, நீங்கள் எந்த மதம் வேணால் போங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, டூ மெடிடேஷன், டூ மெடிடேஷன், டூ டூ மெடிடேஷன். இது பேசிக், மெடிடேஷன் பண்ணுறதுக்காகத்தான் சிவராத்திரி. நான் இந்த பேட்டியை மெனக்கெட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து இது உங்கள்கிட்ட நான் இதை கொடுக்குறேன்னா, அது காரணம் என்னென்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய 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 சொல்லி 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 வாய் வந்து அழுத்து போகணும். அப்படி மனசுக்குள்ளே சொல்லணுமே தவிர, நீங்கள் அங்கே போய் என்னப்பா நல்லவா என் தாய் நல்லவான்னு பாட்டு பாடுறதுக்கு இல்லை, அதுக்கெல்லாம் வேறு வேறு நாட்கள் இருக்குது. இப்போ மாதம் ஃபுல்லாக நமக்கு இந்துவிசமில் பண்டிகைகள். இல்லை, நீங்கள் வந்து அவர் தியானம் பண்ணுற வழிபாட்டு முறை தான் சரி அப்படின்றது இப்போ உங்களோட கருத்தாக இருக்கும் பொழுது உலகம் ஃபுல்லாக சரியா தான். இல்லை இல்லை, அதான் அப்போ நீங்கள் மற்றவங்களோட வழிபாட்டு முறைகளை தவறுன்னு சொல்கிறீங்களா? அப்போ வழிபாட்டு முறையில் இதுதான் சரி? நோ நோ நோ, நம்ம சாப்பாட்டில் பொரியல் இருக்குது, கூட்டு இருக்குது, அவியல் இருக்குது, அது மாதிரி ஒன்று ஒரு ஒரு சுவை. இப்போ நம்ம அப்பளம் வந்து பெரிதாக இருப்பதால் முழு இலையையும் அது மூடிவிடுகிறது. அதே போலத்தான் நமது கேளிக்கைகள் நம்மளுடைய உண்மையான பக்தி உணர்வை வந்து அது கெடுத்துற வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து ஓதுவார்கள்னு சொல்லுவாங்க, கோயிலில் வந்து பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி பஜன் பண்ணி, வெறும் பஜன் பண்ணியே சுவாமி அட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. சுவாமி அட்ராக்ட் பண்ணுறது வேற, நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அத்வைதமாக உள்ளொளியை ஊனை சுருக்கி உள்ளொளி பொறுக்கி என்ன சொன்னால், ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்கினா, அப்போ இந்த உள்ளொளியை பெருக்குவதற்கு தியானத்தை தவிர வேறு மாற்று கருத்து இல்லை, வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த கடவுளை வேணால் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், அம்பாவை ப்ரே பண்ணுங்கள், சிவனை ப்ரே பண்ணுங்கள், கணபதியை ப்ரே பண்ணுங்கள், அல்லது வேறு வேற்று மதக்காரங்களாக இருந்தால் அவங்கவுங்க கடவுளை ப்ரே பண்ணுங்கள். பட் தியானம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் உணர முடியும். அந்த வகையில் தியான பீடங்களை உலகெங்கும் அமைத்து, இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, இவர் கூட தான் யோகா சொல்லித்தராரு, அப்போ இவருக்கு எந்த வகையில் அவர் குறைச்சலாகிட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உடலை பண்ணி ஒரு மெத்தடு யோகம்னு சொல்லுவாங்க, உடலால் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார் திருமூலர். ஆனால் அதில் பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். உடலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் கூட உடல் உறுப்புகளும் இந்திரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும்,
உங்களுடைய ஐம்புலன்களும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் மனதை சுருக்குதல் என்பது மிகப்பெரிய கடினம். ஒரு யானையை வந்து கட்டுக்குள் வைப்பதை விட மோசமானது மனதை கட்டுப்படுத்துவது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு நேரடியாக தியானம், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து யோகம் செய்தாலும், நீங்கள் என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் உடல் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மனது நல்லாயிருக்க தியானம் தான் செய்யணும். அவ்வகையில் நித்யானந்தா அவர்கள் ஆகச்சிறந்த சாதனையை செய்திருக்கிறார். இந்த அமைப்பு இன்றைக்கி காலையில் தான் வந்து அங்கே வந்து திரு அருண் அவர்கள் காலில் வந்து எனக்கு ஒரு இவங்க சொன்னதாக சொல்லி ஒரு பரிசு, ஒரு புத்தகம், பகவத்கீதையை அவரை மொழி இது பண்ணியிருக்கார், விளக்க உரை எழுதியிருக்கார். அதை கொடுத்துட்டு இன்வைட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, வாருங்கள் எங்களோடு சேர்ந்து சிவராத்திரியை கொண்டாடுங்கள். இந்த சிவராத்திரியை கொண்டாடுவது என்பது உள்ளொளியாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது மூல இங்கே வந்து எல்லோரும் அதை ஒரு கேளிக்கையாக மாற்றிட்டாங்க, ஒரு வியாபார நோக்கத்தோடு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சிவராத்திரி அப்போ இப்போ டோட்டலாக மட்டுமா மாற்றினாங்க? இப்போ இருக்கிற நான் ஜாதகம் பார்க்குறேனே, இந்த ஃபீல்டு எடுத்துங்க, ஜாதகத்தை எடுத்துங்க, ஆன்மீகத்தை எடுத்துங்க. முதல்ல சாமி கும்பிட்றதே கண்டென்ட் ஆக்கிட்டாங்கல்ல, எல்லாமே இப்போ வந்து வியாபாரம் தானே. அதை வியாபாரம் ஆக்கினதுக்கு என்ன காரணம்? அப்போ மக்களின் அறியாமையினால தான் அது எல்லாமே வந்து வியாபாரமாக மாறுகிறது. இப்போ ஏன் அந்த வகையில் இப்போ நீங்களும் ஜாதகம் பார்க்குறீங்க, மக்களோட அறியாமையை வந்து பயன்படுத்தி? நோ, அஸ்ட்ராலஜிங்கிறது தப்பு இல்லை. அஸ்ட்ராலஜி மாதிரியே சைடில் ஒரு அஞ்சாறு தெரியுது. என்ன சைடுலன்னு பார்த்தீங்கன்னா, நேமாலஜி. உங்கள் பேரை மாற்றினா உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு சொல்கிறது, நவரத்தனை கல் போட்டுக்கிட்டால் உங்கள் லைஃப்பை மாறிடும்னு சொல்கிறது, நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு வாஸ்து பார்த்து கட்ட சொல்ற, இந்த மாதிரிலாம் நிறையா உங்களை கொலை போடுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் அகேன்ஸ்ட். அஸ்ட்ராலஜி கர்நாடக சங்கீதத்தை போகிறோம், நம்மளுடைய தொழில் பழமையான ஒரு கிரகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது தவறில்லை. அதை நீங்கள் நேர்மையாக பார்த்தா கைரேகையோ கைரேகையோ அப்படி தான், நம்ம கையிலேயே இருக்கிற விஷயம். நமக்கு தெரியாத ஒரு சீன முறைகள், நம்ம இயற்கத்திய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதை தான் ஒரு ஏமாற்று முறைன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டில் தங்க பன்னி வாங்கி வச்சுருப்பான், பன்றி தங்க பன்றி. சீனர்களுடைய முறை அது. அவர்கள் ஊரில் பன்றி வந்து மதிக்கத்தகுந்த ஒரு விலங்கு. நம்ம ஊரில் அது மதிக்கத்தகுந்த விலங்குலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஃபிஷ் வச்சுருப்பான். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தங்க மீன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நிறையா வரும்னு சொன்னாங்க. வாஸ்து மீன் 100,000 சார், இவ்வளோ பெரிய மீன் வாஸ்து மீன், அந்த டேங்க்கில் சுற்றிட்டுருக்கோம். எதுக்கு இதை விட்டிங்கன்னு கேட்டால், அந்த வாஸ்து மீன் உங்களுக்கு காசு கொடுக்கும்னு அவன் நம்புகிறான். நம்ம செய்கிற உழைப்பு காசு கொடுக்கும், அதுக்கு இறைவன் அருள் வேணும்னு அவன் நினைக்கல. இப்போ நீங்கள் சொல்றது போல பார்க்கும்பொழுது, நம்மளோட ஆன்மீக முறையிலையும் கலப்படங்கள் இப்போ நிறைஞ்சிருச்சு. அது ஏன் நிறைஞ்சதுன்னா, இப்போ நம்ம இந்த சிவராத்திரி பிராண்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஒன்று நம்ம பிராண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அது வியாபாரமாக மாறிட்டே. ஒரு காலத்தில் கிரேக்கத்தில் நம்ம வந்து ஒரு என்ன பண்ணாங்க, அவங்க நிலா கடவுளை கும்பிட்டு இருந்தாங்க. அவர்கள் நிலாவை கும்பிடுவதற்காக என்ன செய்வார்களாம், ஒரு மாவிலே நிலாவை போல வட்டமாக ஒரு இனிப்பை செய்து அதன் அருகிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி சந்திர பகவானை வழிபட்டார்களாம் கிரேக்கர்கள். பிற்காலத்தில் இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ அந்த மாதிரி ஆகி, இது ஹாப்பி பர்த்டே கேக் ஆகி, இது மேலே அது மெழுகுவர்த்தி வைக்கணுங்கிறது ப்ரோட்டோகால் ஆகி, உங்கள் தலையில் ஒரு தொப்பி வச்சுக்கணும், டொம்முன்னு வெடிக்கணுங்கிறதெல்லாம் ப்ரோட்டோகால் அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பர்த்டேனா ஒரு கேக்கு சேல் ஆகுது, மெழுகுவர்த்தி சேல் ஆகுது, இந்த டொம்முன்னு வெடிக்கிறது சேல் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன செயலாகுது, அந்த வேறு அது மேலே ஊற்றுற கேக்கு இல்லை சம்திங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பண்டிகையும் பிராண்ட் பண்ணிட்டே வராங்க. இதுனா இப்படி இருக்கணும், இதுனா அப்படி இருக்கணும். ஸோ மகா சிவராத்திரி இப்படி தான் கொண்டாடணும். தயவுசெய்து அப்படி ப்ரோட்டோகால் பண்ணாதீங்க. ப்ரோட்டோகால் பண்ணால் கமர்ஷியல் ஆகிடும். இப்போ பாருங்கள், கமர்ஷியல் தான் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்காக நான் சொன்னவர்கிட்ட போயிட்டு முதல் சீட்டு வேலை என்னன்னு கேளுங்களேன், லாக்ஸ். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம கேட்கலாம். உண்மையிலேயே ஆன்மீகமாக இருந்தால் காசு வாங்காமல் பண்ணியிருக்கணும்ல? ஆ, பண்ணலாமே. காசு வாங்கிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மற்ற காசு வாங்காமல் பண்ணுற இப்போ நித்யானந்தா மாதிரி ஆட்கள், இவர் மாதிரி பகவான் மாதிரி இவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவருடைய சீடர்கள்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இல்லை, அப்போ இந்த இடத்துல காசு பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். இப்போ அவரும் இவர் வந்து காசு வாங்குறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களும் ஆன்மீகம் பண்ணுறாங்க, ஆசிரமம் வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணும்போது இவங்களுக்கும் காசு வரும்ல? டொனேஷனாக வாங்கும்போது தப்பு இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆசைப்பட்டு தானம் பண்ணுறேன், ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், இது தவறு இல்லை. ஆனால் ஒரு பண்டிகையை மேற்கோள் காட்டி நம்ம வாங்குறது தான் தவறுன்னு நான் கடுமையாக சாடுறேன். சிவராத்திரிங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதையே நம்ம காசாக்கணும். அதை காசாக்கிட்டால் அப்புறம் அடுத்து நமக்கு நவராத்திரியை காசாக்கணுங்கிற ஐடியா வரும். இன்னொருத்த வருவான் பின்னாடியே, 9 நாளும் பண்டிகை அப்படின்னு ஒருத்த வருவான், ஒருத்தர் வருவான், இல்லை இல்லை நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே மகா பிரத்யங்கராதேவி, மகா இது சாமுண்டி, என்ன
இது வராகி இதெல்லாம் எப்போ வந்த கடவுள்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 வருஷமா தாங்க, 2005 அப்புறம் வந்த கடவுள் இதெல்லாம், ஒரு 15-20 வருஷமா. இதை எதுக்காக கண்டென்ட்டாக கொண்டு வந்தாங்க? எல்லா பயலுக்கும் எதிரி அதிகமாயிட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரத்யங்கரா தேவி யாகம் அமாவாசை எப்போ நடக்குதுன்னா, யாராவது புஷ்பங்கள் வாங்கிட்டு வராங்களான்னு பார்த்தா கிடையாது. இவ்வளோ பெரிய மிளகா வாங்கிட்டு வருவான் ஒரு கவர் நிறையா, எதில் யாகத்தில் போடுறதுக்கு. அந்த மிளகாவை அவனோட பாஸ், அவனோட ஆஃபீஸ் பாஸ் நினைச்சிக்கிட்டே கொட்டுறது. இதுக்கு தான் நம்ம கடவுளை பயன்படுத்துகிறோம். நம்ம கடவுளை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ்க்காகவும், நம்ம ப்ரொமோஷனுக்காகவும், நம்மளுடைய வேலைக்காகவும் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் இது ஒரு வருந்த தகுந்த விஷயம். வராகி யார்? ரியல் எஸ்டேட் பீக்கில் போயிட்டு இருந்தது 2007. அப்போ வராகின்னு ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து இவ்வளோ கும்பிடுங்க, அவங்களுக்கு நில விஷயங்கள் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. அண்ணிலேருந்து யாரை பார்த்தாலும் வராகி வராகி வராகி. யாருப்பா வராகி கேளுங்க, யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் கடைசியில் எந்த கடவுளையும் கும்பிடவே கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல, நீங்கள் தெரிஞ்சதை பண்ணுங்க. புதுசாக இவங்க ஏன் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கங்கிற கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற காரணமே பிராண்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் தான். இந்த மார்க்கெட்டிங்காக தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஜாதகம், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சத்துருஜயம், அல்லது கணவன் மனைவி வசியம். டிவி பார்த்துறீங்களா, விளம்பரம் என்ன வருது பாருங்கள். கணவன் மனைவி வசியம், ஒருவருக்குள் ஒன்று சேர வேண்டுமா, பில்லி சூனியம் செய்வினை எடுக்க வேண்டுமா, உங்கள் எதிரிகளை ஒழிக்க வேண்டுமா, இப்படி நல்லதே பேச மாட்டீங்களா? யாருமே நல்லதே பேச மாட்டேன். ஒரு காலத்தில் உன் மனசு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு ஓ நம்ம சிவாயின்னு வேண்டிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நம்ம அப்பா அம்மா காலத்தில், நம்ம காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுறோம்? சந்திர பகவானின் ஆசீர்வாதத்தோடு திங்கக்கிழமை காலை வணக்கம், அங்காரக பகவானின் ஆசீர்வாதத்தோடு செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அங்காரக பகவான் ஆசீர்வாதம் பண்ணால் தான் செவ்வாய்க்கிழமை பொழுது விடியுமா, என்ன இதெல்லாம்? அதாவது கிரகங்களை ப்ரமோட் பண்ணுறாங்க இவங்க. தெய்வங்களை ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிரகங்களை ப்ரமோட் பண்ணுறாங்க. கிரகங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் கர்மாபடி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பிரச்சனைனா சனி பகவான் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் வாங்க மாட்டார், நீங்கள் கொடுக்குறதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அதெல்லாம் கடவுள் தான் அரசியல்வாதி, கிரகங்களெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், கிரகங்களை கண்டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கிரகங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் நான் மாறும் மனநிலைன்னு சொல்கிறேன். சிவராத்திரி அப்போ நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு நமக்கு நம்ம நான் சொன்ன இடத்துல நமக்கு சீட்டு கிடைக்குமா, அங்கே ஒரு பாட்டு பாட சான்ஸ் கிடைக்குமா, சி அங்கே போனப்போ ஃபேமஸ் சார், அப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை. சிவராத்திரி அன்றைக்கி நம்ம வீட்டை நம்ம தியானம் பண்ணணும், கடவுளை வழிபடணுங்கிறத தாண்டி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதனால தான் கேட்டேன், சிவராத்திரி இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே, அடுத்து நவராத்திரி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட அவங்க பண்ணுற அந்த பழக்கம் வந்து ஒவ்வொருத்தர் மக்கள் மத்தியிலையும் அது இப்போ வியாபிச்சு ஊடுருவி பரவிடுச்சுன்னு கூட. ஆமாம், எல்லாருக்குமே அது புக்கிங் ஸ்டார்ட் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு இப்படி தான் பாடணுமோ ஆடணுமோ அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடுது இல்லை. எஸ், இதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நித்யானந்த சுவாமி அவர் சொன்ன அந்த தியானம் பண்ணுறது இந்த முறைகள்லாம் நம்ம வந்து இது பழமையான மெத்தடு, அல்லது மற்றவங்கள்லாம் பண்ணுறது பழமையான மெத்தடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் கரெக்ட் போல, இவர் தான் சூப்பராக பிராண்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சூப்பராக அவரை பிராண்ட் பண்ணிக்கிறாரு, சிவராத்திரியை பிராண்ட் பண்ணலை. சிவராத்திரியோட பெருமையை சொல்லணும்னா திருவாசகம் பாடணும், திருவாசகத்தை படிக்கணும், அல்லது நைட்டு தேவை இது படிக்கணும், நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும், அப்போ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இதெல்லாம் தான் கரெக்ட். அதை விட்டுட்டு பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் சிவராத்திரி இல்லை. நீங்கள் நித்யானந்தா அவர்களுக்கு வந்து ஆதரவாக இப்போ பல்வேறு விஷயங்கள் சொல்லும் பொழுது இங்கே அவருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க, விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க, அவர் தலைமுறையாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெகட்டிவாக பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், சீக்கிரமே நித்யானந்தா அவர்களுடைய புகழ் உங்களுக்கு புரியும், அவருடைய சக்தியும் உங்களுக்கு புரியும். அவர் வந்து குண்டலினி சக்தியில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஆள் கிடையாது. எனக்கெல்லாம் உண்மையிலே குரு, மானசீக குரு அவர், நான் குருவாக ஏற்றுன்ருக்கேன் அதனால் சொல்கிறேன். அதனால் நித்யானந்தா வந்து அவரை நம்ம எதிராக சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள், சீக்கிரமாக அவரை நீங்களும் விரும்ப தொடங்குவீர்கள், அந்த நாளும் சீக்கிரமாக வரும். ஏன் அப்படி சொல்கிறேன், எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறேன், அவர் மீது நிறையா இந்த மாதிரி வழக்கு இதெல்லாம் போட்டு அவர் பழியை தீர்த்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையில் அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, அவர் அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை. அவர் ஒரு சிறு குழந்தையை போல, அவர் வந்து அவர் இந்த தவறை செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கூட முடியாது, நான் இப்படி தான் நம்புவேன், அவர் சொன்னது தான் செய்வேன். மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து சீக்கிரமே வந்து வருவார், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு நான் இப்போ தான் பேட்டிக்கு போன வருடம் நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, எப்படி பிரபாகரன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எந்த ப்ரொடக்ஷனுமே வீணாக போனதே கிடையாது. இவர் தான் ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னேன், நடந்தது இது மாதிரி ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர போகிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அதுக்கான வழிமுறை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சீமாரனை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வாங்கன்னு சொன்னேன், நடந்தது. நித்யானந்தா அவர்களும் திரும்பவும் சொல்கிறேன், அசைக்க முடியாத சக்தியாக
இவர் தான் வந்து உலகத்தின் குருவாக வருவார். இது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. கண்டிப்பாக சார், இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது இடையில ஒன்று சொன்னீங்க, மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்ன நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த விஷயம் பேசு பொருளாக இருக்கு. அவர் உயிரோடு தான் இருக்கிறார், நலமோடு இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் உயிரோடு தான் இருக்கிறார், உறுதியாக சொல்கிறேன். உயிரோடு இருக்கிறார், சீக்கிரம் வெளிப்படுவார். அவர் வெளிப்படுற மாதிரி தான் நான் நித்யானந்தா அவர்களையும் சொல்கிறேன். இவர் சீக்கிரமே இவர் வந்து பெரு லோக குருவாக எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எல்லா இமேஜஸ் தான், இமேஜஸ் தான். இப்போ பிரபாகரன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதை எத்தனை பேர் மறுத்துருக்காங்க. நேற்று இன்டர்வியூ பாருங்கள், பழநெடுமாறன் அவர்கள் இன்டர்வியூ ஆகட்டும், கருணாஸ் பேட்டி ஆகட்டும், நிறைய பேர் வந்து இவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காங்க. திமுக அது காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் பேசியிருந்தார். எல்லார் பேட்டியுமே எனக்கு என்னை தொடர்ந்து தான், நான் போன வருஷமே பேசிட்டேன், போன வருஷமே பேசிட்டேன். அதுக்கு என்ன தொடர்ந்து தான் இதெல்லாம் வரிசையாக வந்தது. ஆமாம் உயிரோடு இருக்காரு, ஆமாம் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவ்வகையில் எனக்கு பெரிய பெருமை. நீங்கள் இல்லை, ஒரு பக்கம் வந்து எல்லோரும் ஒரு நம்பிக்கை ஒரு ஆசையில் அவங்க வந்து இருக்கிறத நம்புகிறாங்க, நம்பணும்னு நினைக்கிறாங்க. அந்த எல்லாரும் அந்த கோணத்தில் சொல்லும்போது நீங்கள் அந்த கோணத்துலேயே சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவருடைய ஜாதகத்தை வச்சு, அவர் ஜாதகத்தை பார்த்து தான் சொன்னேன், நித்யானந்தா அவருக்கு ஜாதகத்தையும் பார்த்து தான் சொன்னேன். இவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், இவருக்கு சனி நல்லா இருக்கார், ஆயுள்காரகர் நல்லா இருக்கிறனால இறந்துருக்க வாய்ப்பே கிடையாது. நான் போன வருடமே சொல்லிட்டேன், ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். இப்போது அது பேசு பொருளாக மாறி, இப்போ முந்தானது கூட என்னோடய வீடியோவை திரும்ப ரீபப்ளிஷ் பண்ணாங்க, இது பேசு பொருளாக. அப்போது பிரபாகரன் அவர்களுடைய ஜாதகப்படி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் நிச்சயமாக. நித்யானந்தா அவர்களுடைய ஜாதகத்தின்படியும் சீக்கிரமே லோக குருவாக வருவார். அப்போது அதே போல் அவர் சொல்லியிருக்கிறார், கூடிய சீக்கிரம் மக்கள் முன்னில் தோன்றுவாருன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த விஷயமும் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அவர் தோன்றினாலும் இப்போ என்ன, அவருக்கு இப்போ வயசாக இருக்கும். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இப்போ வயசாகி அவர் தோன்றி ஒன்றும் அவர் சண்டை போட போகிறதில்ல. அவர் தோன்றி என்ன பண்ண போகிறார், அவர் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவார். இந்தமாரி நான் மீண்டும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசை, எல்லாரையும் வரவணைத்து வழிநடு, அவ்வளோதான் அவருக்கு. அந்த பீரியடு போயிடுச்சு, அந்த 2008 பீரியடு. இப்போ இலங்கையுமே ரொம்ப, இப்போ தான் போயிட்டு வந்தேன் இலங்கை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இலங்கை ரொம்ப புதுமையாகவும் ஒரு வேற ஒரு ஆட்கள் வேற ஒரு மக்கள் செட் ஆஃப் பீப்புள்ஸோட நல்லாயிருக்கு. இந்த பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு இவங்க சொன்னாலும் சொன்னாங்க, இலங்கை ஃபுல்லாக பதற்றம், உலகம் ஃபுல்லாக பதற்றத்தை தான் அவங்க உருவாக்கி விட்டுருக்காங்க. இதை வந்து அவர் வந்துட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனைலாம் வந்துச்சு. நீங்கள் வந்து நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கணிப்பீங்க. அந்த வகையில் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையும் வந்து ஜூன் மாதம் தீர்வு இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இலங்கையில் இருக்க ஒரு டிவி சக்தி டிவின்னு பேர், ரொம்ப புகழ் வாய்ந்த டிவி, அதை நான் நேரடியாகவே பேட்டி கொடுத்துட்டு வந்தேன் ஜூன் மாதம். இந்த பொருளாதார பிரச்சனை, இலங்கையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை நீங்கள் இவரோட வருகைக்கான ஒரு அறிகுறியா? எனக்கு அந்த கோணத்தில் அதெல்லாம் கற்பனை. இவர் வர்றது, இவர் சொல்கிறேன், இவர் வந்து அவருடைய பணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இப்போ இங்கே அங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகியும் அப்படி இருக்காங்க. பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் கொடுமையான ராஜபக்சே அவர்களுடைய திட்டமிடாத ஒரு விஷயத்தினால தான். அதை அந்த ஊர் மக்களே அவர் வெறுக்கிறாங்க. நான் அங்கே போய் தான் பார்த்தேன், இவ்வளோ எதிர்ப்பா இவருக்கு அப்படின்னு அங்கே போய் தான் பார்த்தேன். அந்த ஊர் மக்களே கடுமையாக இருக்கு, இது வெறுக்கிறாங்க அவரை. சொந்த சிங்களர்களே கூட வெறுக்கிறாங்க. அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், பிரபாகரன் அவர்களுக்கும் இத்தனை வாய்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் ஆகச்சிறந்த, அதனால தான் மேதகு பிரபாகரன். இது வரைக்கும் அந்த பட்டம் யாருக்குமே சொன்னதில்லை. நம்ம வந்து மிஞ்சி போனால் நம்ம ஆளுநர்களை சொல்லுமோ சொல்லுவோம், மேதகு ஆளுநர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தனி மனிதன் ஒருத்தருக்கு மேதகு பட்டம் இவருக்கு மட்டும்தான். சார், இப்போ நீங்கள் அவரோட ஜாதகத்தை கணித்தவர்ன்ற முறையிலும் கேட்குறேன், அவர் வருவார்னு சொல்கிறீங்க, அப்படி அவர் வரும்பொழுது அதை சார்ந்து என்னென்ன மாற்றங்கள் இந்த நாட்டில் உலகத்தில் நடக்காது சார், ஒன்றும் நடக்காது. இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் தயவுசெய்து மைண்டில் வச்சுக்கோங்க, அல்லது இலங்கை ஆட்களும் சொல்கிறேன், தயவுசெய்து இதுக்கு மேலே எதையாவது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவருக்கு கொஞ்சமாவது வாழ விடுங்க, கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இருக்கட்டும். பிறந்ததுலேருந்து கன்னத்துக்கிட்டே இருந்துட்டார், இனிமையாவது கொஞ்சம் அவர் நிம்மதியாக அவருடைய மிச்ச நாட்களை கழிக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி நீங்கள் பேசவும் செஞ்சுருக்கீங்க. இந்த மறுஜென்மம்ன்றது உண்மையாக பொய்யான்ற ஆராய்ச்சியில் ஒரு பக்கம் போகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? மறுஜென்மம் நிச்சயம், அதை பற்றி நான் பெரிய பேட்டியே கொடுத்துருக்கேன். மறுஜென்மம் என்பது நிச்சயமான உண்மை. இது மறுஜென்மம் பொய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால், எத்தனையோ பேர் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க. ஆவிகள் உலகம்னு ஒரு புத்தகம் இருக்குது, பேசும் ஆவிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் படிப்பேன், எனக்கு பயமாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த டம்ளர்லாம் வச்சு மேலே காசெல்லாம் வச்சு இதுக்கு நவுறு நைட்டு அதெல்லாம் பயமாக இருக்கும். அதில் நிறைய ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் வரும், அப்போ தான் நான் அதை நம்ப ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் நானும் நம்பலை. அதில் பூர்வ ஜென்ம நினைவு வந்து ஒரு சமஸ்கிருதம் பேசுகிற, அதாவது சமஸ்கிருதமே மட்டுமே வேதம் மட்டுமே படித்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பையன், இஸ்லாத்தை சேர்ந்த உருது பாஷையில் தொழுகு பண்ணான், இஸ்லாத்து பேசினான், என்னுடைய அப்பா அம்மா இங்கே இருக்காங்க ராமேஸ்வரத்தில் இன்னார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி அந்த பையன் செத்துருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மறுஜென்மம் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஆழ்ந்த
இது வந்தது. நித்யானந்தா பகவான் மாதிரி ஆட்கள்லாம் சும்மாவே சமாதிக்கு போயிட்டு சமாதியில் இருந்தபோது உலகமே சொல்லி அவர் செத்து போகிறார் எல்லாம் சொன்னாங்க. நான் மட்டும்தான் சொன்னேன், அதுக்கு என்ன பாராட்டு கூட பாராட்டியிருந்தார். இந்த மாதிரி உயிரோடு வருவார்னு. மறுஜென்மம் என்பது முற்றிலுமான உண்மை, அதை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் தியானம் பண்ண சொல்கிறது. கண்டிப்பாக இப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்த உங்களோட கருத்துக்களை எங்களோட இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்துருங்க, நாலு மறுநாள் சிவராத்திரி நம்ம திருவண்ணாமலை போகிறோம். நித்யானந்தா அவர்களுடைய எல்லா ஆசிரமத்திற்கும் வாருங்க. திருவாரூர் தேர், அண்ணாமலையார் நடுவில் வச்சு இந்த பக்கம் அந்த மாதிரி தேர் டிசைன்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவசியம் வரணும். திருவண்ணாமலையில் சந்திப்போம்.